ஆசி தமிழச்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிப்ஸும் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆசி தமிழச்சி ப்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு ஒரு தனி உலகம் அப்படின்னாலே அது கிச்சன் தாங்க. சமையலறையில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஈஸியாகவும் இல்லை ஒரு சில எளிய குறிப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுங்க, கடினமான வேலையை கூட நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா உப்போடைய அளவு வந்து கரெக்டாக போடுவாங்க, அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து உப்பு அதிகமாக போட்டுருவாங்க இல்லை குறைவாக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ குறைவாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு அதுக்கப்புறமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம அதுக்கப்புறம் மிளகாத்தூளை ஆட் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி மிளகா நெடி ஸ்மெல் வரும். ஸோ அதனால் ஒரு 2 உருளைக்கிழங்கு அதில் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற உப்பெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஓகே, குழம்புல வந்து நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம், அந்த உப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. அப்ப கூட்டு பொரியல் அந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா பொட்டுக்கடலைய ஒரு பவுடர் ஆக்கிட்டு ஃபைனலாக நீங்கள் கூட்டுலாம் செஞ்சு முடிச்சு உப்பு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பொட்டுக்கடலை பவுடரை வந்து அதில் மேலட்டாக தூவி விட்டுட்டீங்க, தூவி விட்டு கிளந்து விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், உப்பு வந்து உங்களுக்கு கரெக்ட் லெவலில் ஆயிடும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அவசர காலத்தில் எல்லாருமே குக்கரில் தான் நம்ம வந்து சாப்பாடை வடிச்சிட்ருக்கோம். ஸோ அது வந்து சாஃப்டாக இல்லாமல் உதிரி உதிரியாகவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு சாஃப்டாகவும் உதிரி உதிரியாகவும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ரைஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரில் ஐஸ் கியூப்ஸோ போட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கிளியர் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுட்டு நம்ம நார்மல் தண்ணியை வந்து எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ அளந்து ஊற்றுறீங்களோ அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 whistles வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரைஸும் குக்கரில் வடித்தாலும் சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் போடுற டீயும் சுவையாகவும் கலராகவும் மனமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வாங்குகிற நார்மல் டீ பவுடரில் ஏலக்காய் ஒரு 5 ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரும் பட்டையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டீ போடும்பொழுது அந்த மிக்சரை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் போடுற டீயை குடிச்சிட்டு பாராட்டுவாங்க. டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் வைக்கும் பொழுது பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து நம்ம வேக வைப்போம். அப்போ அந்த மேலே பருப்பு வேக வைக்கும் பொழுது மேலே நுர மாதிரி ஒன்று வரும், அதை நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுடுங்க. இதனால் அந்த நுரையை ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வாயு பிரச்சனையும் செரிமான பிரச்சனையும் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ மாவு அரைச்சோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம், மறுநாள் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்கும். ஸோ இதனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழை இலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்லைஸாகவோ, அப்படி இல்லை வாழை கிடையாது அப்படின்னா வெற்றிலை நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அந்த வெற்றிலையை வந்து ஒரு வெற்றிலை எடுத்து மாவில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும், ஆனால் வந்து பொங்கி கீழே வடியாமல் பாதுகாக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைக்காய் வந்து எல்லார் வீட்டிலும் சமைப்போம், அதை நறுக்கும் பொழுது வந்து கை வந்து பிசு பிசுன்னு ஓட்டும், அதுக்கப்புறமா அந்த கரை மாதிரி ஒரு மாதிரி படியும் அந்த விரல்கள்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய குக்கிங் சால்ட் இருக்கு இல்லையா அதை நல்லா கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாழைக்காவை நறுக்குனீங்க அப்படின்னா இந்த பிசு பிசுப்பு தன்மையிலேருந்தும் கரை படியறதுலேருந்தும் நம்ம வந்து தப்பிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு 3 days வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கப்புறம் வதங்கி போன மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு முள்ளங்கியோ இல்லை கேரட் இல்லை பீட்ரூட் இந்த மாதிரிலாம் வாங்கும்பொழுது அது வதங்கி போயிடுச்சுன்னா அந்த மேலே இருக்கிற தோலை நம்ம பீல் பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் வந்து எலுமிச்சப்பழ சாறை வந்து நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு இந்த வதங்கி போன வெஜிடபிள்ஸை அதில் போட்டு ஒரு 15-20 minutes நல்லா வந்து விட்டுடுங்க.
அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் தோலெல்லாம் பீல் பண்ணி பாருங்கள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை கட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலாம் வந்து பிசைவோம். பிசையும் போது பிசைஞ்சு முடிச்சு அதை சுடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு சில டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஒரு 15-20 minutes கழிச்சு நீங்கள் சப்பாத்தியை சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து சப்பாத்தியை போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு அப்பளம் மாதிரி கொஞ்சம் ஹார்டாகிடும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக நல்ல லேயராக வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வெண்டைக்காய் இருக்குது இல்லையா, அதை நைட்டே வந்து நல்லா குட்டி குட்டியாக ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதை நல்லா ஊறட்டும். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செய்யும் பொழுது அந்த ஊற வச்ச அந்த வெண்டைக்காய் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டாணி மொச்சை கொண்டக்கடலைலாம் வந்து முதல் நாளே ஊற வச்சு தான் நம்ம வந்து சமைப்போம். அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊறணும். அதுக்கப்புறம் சமைச்சா தான் அது வந்து நல்லா வேகும். அப்போ நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கவலையே பட வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் அந்த பருப்பு வகைகளை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா ஊற வச்சு நம்ம குக்கரில் சமைக்கும் போது எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி வெந்துடும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் பருப்பு வந்து வேக வைப்போம் இல்லையா, அது கூடவே கொள்ளும் வந்து சேர்த்து சாம்பார் கூட வேக வச்சோம் அப்படின்னா நம்ம அதை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல கொழுப்புலாம் சேராமல் நம்மளை பாதுகாக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோதுமையிலையோ இல்லை மைதாவிலையோ நம்ம வந்து பரோட்டா செய்கிறோம் அப்படின்னும் பொழுது அதில் வந்து கொஞ்சமாக ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பரோட்டா வந்து சுவையாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஜீரணமும் நல்லா ஆகும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்புலாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வைக்கும் பொழுது அது நல்லா கொதிச்சு இறக்க வரும் பொழுது நம்ம சீரக பொடியை வந்து அதில் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் ரசம் வைக்கும் பொழுது கருவேப்பிள்ளையை நம்ம தாளிப்போம் இல்லையா. ஸோ கருவேப்பிள்ளை இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை ரசம் கொதிச்சு முடிச்சு இறக்க போகும் பொழுது முருங்கைக்கீரையை வந்து தூவிட்டு அதுக்கப்புறமா இறக்குனீங்க அப்படின்னா அது ஒரு தனி சுவையே கொடுக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டக்காய் காரக்குழம்புலாம் வைக்கும் பொழுது அதை நல்லெண்ணெய் விட்டு தாளித்து செஞ்சோம் அப்படின்னா அதனோட சுவையும் மனமும் அப்படி தாங்க இருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பதிவில் போட்ட எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் இன்னும் நிறைய பல டிப்ஸுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.